இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ஆலந்தூரில் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்துட்டு இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு தி பெஸ்ட் பிரியாணி, ஐ மீன் பர்சனலாக வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுற தி பெஸ்ட் பிரியாணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மூணு கடையை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க கடை பார்த்துட்டிங்கன்னா சுக்குபாய். இந்த சுக்குபாய் கடையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்குபாய் பிரியாணி நார்மலாக வந்துட்டு ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இப்போ சென்னையிலே பார்த்துட்டிங்கன்னா சுக்குபாய் பிரியாணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இது சுக்குபாய் பிரியாணினா வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆலந்தூர் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இது. இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, சென்னையில் வந்துட்டு எல்லா பேருக்கும் தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஏன்னா இதோட சுக்குபாய் அந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே சூப்பராக செய்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்துட்டு அந்த மட்டன் பிரியாணி தான் பார்த்துட்ருக்கீங்க. பீசஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் சாப்பிட்டது வந்துட்டு சிக்கன் பிளைன் பிரியாணி தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பீசஸ் நான் என்னால் டேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்ததில் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முக்கியமான விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வாழை இலையில சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பச்சடிலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க. பிரியாணி பாஸ்மதி அரிசியில் வந்துட்டு இது எந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னா சுக்குபாய்க்குன்னு ஒரு தனி ஒரு வே இருக்கும் பார்த்தீங்களா, சுக்குபாய் ரிசை ஃபார் பிரியாணி. ஸோ அது வந்துட்டு பக்காவாக செஞ்சுருக்காங்க அவங்க. அது நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ண தான் தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது வந்துட்டு இந்த என்ன ஃப்ரைட் ரைஸ்னு கேட்டிங்கன்னா செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் சாப்பிட்டக்கப்புறம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பட் ஓகே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு பிரியாணி சாப்பிட வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட் தி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இது. ஆக்சுவலாக இந்த ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா ப்ரைவசியாக நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ போத் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பீசஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ரைஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே நீங்கள் வரதாக இருந்தால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து வெயிட் பண்ணிவிட்டு டைனிங் பண்ணிட்டு போகலாம். பட் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து டைம் ஈவினிங் ஒரு 5 o'clockனால வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எந்த வகையிலையும் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா டக்குன்னு வந்தோமா டக்குன்னு ஆர்டர் பண்ணோமா சாப்பிட்டோமா போனோமா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த சுக்குபாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டோட ரிசப்ஷனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நிறையா டப்பாவெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு 6 பேருக்கு, 12 பேருக்கு, 18 பேருக்கு முதற்கொண்டு அவங்க ஒரே பேக்கில் பிரியாணி செஞ்சு தர மாதிரி. ஸோ அது எவ்வளோ பெரிய டப்பா இருக்கும், அதில் வந்துட்டு எவ்வளோ ருபீஸ் ஆகும் அதுக்கு. ஸோ அதை கொண்டு ஃபுல்லாக வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சுக்குபாய் இந்த பிரியாணி ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஆலந்தூர்லேயே வந்து ஆக்சுவலாக வந்து 2 பிரான்ச் 2 ஹோட்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கரெக்டாக அந்த ஆதம்பாக்கம் சப்வே அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான். மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த சுக்குபாய் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக கரெக்டாக வந்துட்டு நம்ம மெட்ரோ ட்ரெயின்லாம் போகும் பார்த்தீங்களா, ஸோ அது கீழே அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம சுக்குபாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கடையோட ஃபுட் ரிவ்யூ முடிச்சாச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் கடை பார்த்துட்டிங்கன்னா ஆலந்தூரில் மறுபடியும் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரையான் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்ட்டாக தான் இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக 2-3 times வந்திருந்தாப்பில், பட் 3 தடவையுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்த டைமில் வந்துட்டு பிரியாணி காலி பிரியாணி காலி பிரியாணி காலி இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு என்னடா இது, சில பேர்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபுட் பேக்கெட்ஸ் வாங்கிட்டு போன மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக ரொம்ப பிஸியாக இருந்த ரெஸ்டாரண்ட் இது. ஆக்சுவலாக நாங்கள் போகிறப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 4வது ரோ போகும்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு மதியானம் ஒரு 3 o'clock அந்த மாதிரி போயிருந்தோம். ஸோ அதனால பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பிரியாணி அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டோம். ஸோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு இப்போ மெனு கார்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணிட போகிறோம், பிரியாணி தான் ஆர்டர் பண்ண போகிறோம், வேறு என்ன. ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் நான் மெனு கார்டை வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அப்படி என்ன தான் இந்த பிரியாணியில் டேஸ்ட் இருக்குது, ஏன்னா வந்துட்டு நாங்கள் வரப்பெல்லாம் வந்துட்டு இது காலி காலி காலின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த இந்த கடைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலாக வந்துட்டு பிரியாணியை தவிர்த்து மற்றெல்லாம் வரணும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் மற்றபடி இந்த ரெஸ்டாரண்ட்டில் மதியான டயத்தில் எதுவுமே இல்லை. ஸோ பிரியாணி மட்டும்தான் அவைலபிளாக இருந்ததுனால
ஸோ அதை மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த கிரில் ஷவர்மா அதெல்லாம் வந்துட்டு ஈவினிங் டைத்தில் தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அதுக்கேற்றப்பல ஒர்க்கர்ஸ் போட்டு அதை செய்ய வைப்பாங்க. நான் மதியான டயத்தில் வந்துட்டு ஜஸ்ட் பிரியாணி மட்டும் இருந்ததுனால ஸோ இப்போ நம்ம அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரயான் பிரியாணியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்துட்டு என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இடம் வந்துட்டு கரெக்டாக அந்த ஆதம்பாக்கம் மெயின் ரோட்டில் சுக்குபாயிலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் இந்த கடைக்கே வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கம்தான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும். இவங்க சர்வ் பண்ண பிளேட் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன பிளேட் பிளாஸ்டிக் பிளேட்டில் தான் அவங்க சர்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்னா வந்துட்டு வாழையில் சர்வ் பண்ணால் தான் நல்லது, பட் இவங்க வந்துட்டு கிளாஸ் பிளேட் கூட வைக்கல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் தான் அவங்க வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்துட்டு சிக்கன் சூப்பில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜலதோஷனால வந்துட்டு டக்குனி ஒரு என்ன ஆர்டர் பண்ணிட்டாருனா சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணிட்டாரு. சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணால் அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அது கம்மியாகும், உடம்புக்கு நல்லது, பெப்பர் போட்டால் எதுவும் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் சூப் ட்ரை பண்ணார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு குறையும் கிடையாது. சிக்கன் சூப்புக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் பிரியாணிக்கு ஆர்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிக்கன் சூப்பில் வந்துட்டு எக் கூட ஆட் பண்ணியிருக்காங்க, முட்டை கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு சிக்கன் பிரியாணி நம்ம நான் பிளைனாக ஐ மீன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பிளைன் பிரியாணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ சிக்கன் பிரியாணியில் வந்துட்டு சிக்கன் அதுவும் லெக் பீஸ் கிடைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம லக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது பிரியாணி ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி மேலே சீரகம் அதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. இது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது நெய் கொஞ்சம் தூக்கலாக போட்ட மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நார்மல் பிரியாணி தான், இது லைட்டாக மீடியம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு பிரெட் அல்வாவும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. பிரெட் அல்வா வந்துட்டு ரொம்ப நிறையெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுக்கிற மாதிரி வந்துட்டு சின்ன ஒரு கப்பில் வந்துட்டு அந்த பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ ஸோ இதை அவங்க சர்வ் பண்ணுறாங்க. இதுவும் வந்துட்டு அநியாயத்துக்கு ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான். அந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு அள்ளு அள்ளிடலாம் அவ்வளோதான். ரைஸோட குவான்டிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவுலில் இருக்குது, தாராளமாக ஒருத்தர் சாப்பிட்லாம். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி இருக்குது பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னேன்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெய் ஐ மீன் எப்படி சொல்ல வருதுன்னா பிரியாணியில் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாம் நெய் போட்டால் எப்படி இருக்குமோ, ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு வகையில் வந்துட்டு கீ பிரியாணி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மூணாவது நம்ம ரெஸ்டாரண்ட் எந்த ரெஸ்டாரண்ட் ஆனந்தூரில் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு விவிஎஸ் பிரியாணி, விவிஎஸ் ரெஸ்டாரண்ட்டு. இது கரெக்டாக வந்துட்டு அந்த ஆதம்பாக்கம் சப்வே மேலேயே இருக்குது. ஸோ ஆதம்பாக்கம் சப்வே மேலேயே இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு கடையை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏசி நான் ஏசி ரெண்டும் வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு இது வந்துட்டு சப்வே பக்கத்தில் இருக்குது, நான் ஏசி வந்துட்டு இந்த இதுலேயே வந்துட்டு பக்கத்து ரோட்டில் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இது ஆக்சுவலாக, வாழையில சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம், ஏன்னா வாழையில சர்வ் பண்ணால் வந்துட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். விவிஎஸ் செட்டிநாட் ரெஸ்டாரண்ட் ஏசி இந்த ஒரு பிரான்ச்சில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சுக்குபாய் அண்ட் ரகு ஐ மீன் என்னது ரயான் சாரி சுக்குபான் அண்ட் ரயான் இந்த ஒரு ரெண்டு கடையை விட இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இவங்க சர்வ் பண்ணுற பிரியாணியும் சரி, பிரியாணியில் இருக்க பீசஸும் சரி, வெதர் இட் இஸ் சிக்கன் ஆர் மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி, பர்சனலாக எனக்கு வந்துட்டு இந்த விவிஎஸ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் இதை வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆலந்தூர் ஏரியாவில் வந்துட்டு இந்த கடை வந்துட்டு ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக, பட் இந்த கடையில் வந்துட்டு செய்கிற பிரியாணி அண்டா இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்துட்டு ரெண்டு அண்டா காலி ஆகுமா. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டூ டு த்ரீ அண்டா காலி ஆகும். ஸோ அந்தளவுக்கு அந்த சேல்ஸ் நல்லா சூப்பராக நடந்துகிட்ருக்கு. ஒரு சேல் நல்லா நடக்குது அப்படின்னாலே வந்துட்டு அந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் நீங்கள் வருந்தீங்க அப்படின்னா பிரியாணி ட்ரை பண்ணுறது அதான் இந்த விவிஎஸ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். எனிவேஸ் சுக்குபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க அங்கே போகலாம். மற்றபடி பார்த்துட்டோம்னா நான் இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன், வித்தியாசமாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இது ரெண்டு கடை தவிர்த்து வேறு என்ன கடை ஆலந்தூரில் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த விவிஎஸ் செட்டிநாட் ரெஸ்டாரண்ட் தான். ஏன்னா வந்துட்டு இது இங்கே இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ்லி இப்போ நான் இந்த வீடியோலேயே வந்துட்டு சுக்குபாய் அண்ட் ரயான்ஸ் பிரியாணி இது ரெண்டுத்தோட மெனு கார்டையும் நான் காமிச்சிருந்தேன்.
ரெண்டுத்தோட மெனுக்கார்டு நீ இதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். இந்த விவிஎஸ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. அதுக்கேற்றப்பல உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கம்மியான ப்ரைஸ். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராகன் சிக்கன் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ராகன் சிக்கனாலே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிரியாணி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம லைட்டாக பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாஸ்மதி அரிசியில். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் பர்சனலாக ஆர்டர் பண்ணுறது வந்துட்டு ப்ளைன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சிக்கன் ப்ளைன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் தான் சொன்னேன் பிரியாணினாலே வந்துட்டு இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச விவிஎஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு கூட்டம் அலையும் போதும் அந்தளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. மற்ற ஐட்டம்ஸும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நார்மலாக ப்ளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணாலே மற்ற கடையில் 100 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க, இங்கே ஜஸ்ட் 80 ரூபா தான். அதுவும் ப்ளைன் பிரியாணியில் வந்துட்டு எக்கு உங்களுக்கு சேர்த்து தருவாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் வச்சு தந்திருந்தாங்க. லைட்டாக வந்து கிரேவியாக சொல்ல கொஞ்சம் செமி கிரேவி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் பிரியாணி சாப்பிட்றதா வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒரு 10 மணிக்கும் ஓடிட்டுருக்கு. ஆல் டைம் நீங்கள் எனி டைம் வந்தாலும் இங்கே பிரியாணி அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பிரியாணி பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேற ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூவில் நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். பை த வே ட்ராகன் சிக்கன் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், வீடியோக்கு வந்துட்டு லைக் போடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ முக்கியமாக அதை கமெண்ட்ல செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.